எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதிய பகுதியை நம்ம சேனலில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். என்ன புதிய பகுதினா, இதுக்கு பெயர் அங்கும் இங்கும். அங்கும் இங்கும்னா நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் இசை சம்பந்தமாக நடக்குது. எவ்வளோ டேலண்டட் ஆர்டிஸ்ட்ஸு தங்களோட க்ரியேஷன்ஸை போட்டுகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் பல க்யூரேட்டர்ஸ், பல யூடியூப் சேனல்ஸ், பல ஃபேஸ்புக் பேஜஸ், பல ஆர்கனைசேஷன்ஸ் பழைய விஷயங்கள், புதிய விஷயங்கள் இப்படின்னு நம்ம சுற்றி எக்கச்சக்கமாக புதுசாக கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. இதில் பல விஷயங்கள், அதாவது 100 விஷயம் வருதுன்னா அதில் 2 நம்ம கண்ணில் பட்டா அதுவே ஆச்சரியமாக இருக்குது. நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை நான் ரொம்ப ரசித்த நாம் சேனலில் இல்லாத வேறு விஷயங்கள், வேறு யாரோ போடுற புதுசாக வர விஷயங்கள், இல்லை பழசே கூட நான் புதுசாக தெரிஞ்சின்ற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களில் வாரத்துக்கு ஒரு தடவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சில பாயிண்டர்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஒரு ரீசெண்டான ஒரு கம்போசிஷன். சிவராத்திரியும் போது பல பேர் தங்களுடைய ட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லாமல் தெரியல, பல பேர் தங்களுடைய பக்தியை வந்து பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. பல வேறு வேறு விதமாக அவங்க அதில் ஒரு வெளிப்பாடு என்னை ரொம்ப கவர்ந்தது. வித்வான் ஜெயகிருஷ்ணன் உன்னி அப்படின்னு ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த வெரி வெரி டேலண்டட் மியூசிஷியன் தட் வி ஹேவ் டுடே. அவர் மியூசிஷியன் மாத்திரம் சொல்ல முடியாது, ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள், அவர் வரைஞ்சிருக்கிற அந்த படங்கள், எஸ்பெஷலி மற்ற மியூசிஷியன்ஸை லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு நிமிஷங்களில் ஒரு ஒரு அவ்வளோ லைஃபோடு அவர் வெளிப்படுத்தியிருக்கிற அவருடைய படங்கள், உயிரோட்டம் உள்ள அவருடைய படங்கள். அவர் எவ்வளோ கிரேட் மியூசிஷியனோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரேட் ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதும், ஃபென்டாஸ்டிக் ஒரு பெயிண்டர். அந்த அதனால் அவர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 2 டைமென்ஷன்ஸ், டைம் அண்ட் அகெயின் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை கம்போசிஷன்ஸாகவும் அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய நிறைய கம்போசிஷன்ஸ் இதுக்கு முன்னாடியும் அவர் வெளியிட்டிருக்கார். ரொம்ப இன்னோவேட்டிவ், ரொம்ப என்ன சொல்கிறது, போய் மனதை தொடுற மாதிரியான அந்த கம்போசிஷன்ஸ். அதில் ஒரு எலிமெண்ட் எனக்கு வந்து நிச்சயமாக என்ன இருக்குன்னா, அதில் ஒரு சத்தியம் இருக்குது. அவருடைய கம்போசிஷன்ஸில் ஒரு எந்த விதமான ஒரு படாடோபோ பூச்சி இல்லாத நேரடியாக அந்த ராகத்தோட ஜீவனை தொடர மாதிரி நம்ம மனசையும் போய் தொடுற மாதிரியான ஒரு அமைப்பு அவருடைய கம்போசிஷன்ஸில் இருக்குது. அதில் ஒரு இந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட் இருக்கும்போதே அதுக்குள்ள ஒரு அறிவு யூஸ் பண்ணுற அந்த புத்திசாலித்தனமும் இருக்குது. இது ரெண்டும் கலந்த ஒரு யூஸ்வலாக ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறவங்களோட இது வந்து ரொம்ப புத்திசாலிக்கு மட்டுமே புரியுன்ற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை, அவரோட கம்போசிஷன் புத்திசாலித்தனமும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் சாதாரணமாக, நான் ஒரு சாதாரண ஒரு பாமர ரசிகன் அப்படின்னா உங்களையும் போய் சேர்ற மாதிரியான கம்போஷன்ஸ் அப்படி பண்ணியிருக்கார். சிவராத்திரிக்கு ரொம்ப இனோவேட்டிவாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை எடுத்து இந்த நா வர மாதிரியான ஒரு ராகம், மா அதில் தொடங்கிற மாதிரியான ஒரு ராகம், ஷிவாய இந்த 5 நான் அந்த பஞ்சாட்சரங்களை வச்சு நாசிகா பூஷணி, மலஹரி, சிவசக்தி, வசந்தா, அதுக்கப்புறம் யமுனா கல்யாணி, இந்த 5 வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாள கெய்ட்டில், ஏன்னா அவருடைய பல கம்போசிஷன்ஸ் வந்து இந்த திருப்புகளோட இந்த சந்த தாளங்கள், அந்த கெய்ட்டு, அதோட இன்ஸ்பிரேஷனாக வச்சுன்னு அவர் பல கம்போசிஷன்ஸ் போட்டிருக்கார். இதுலேயும் அந்த எலிமெண்ட் தெரியுது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தாளம் இல்லைனாலும் ஒரு திருப்புகளோட ஒரு கேட் அதில் நமக்கு தெரியுது. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த 5 ராகங்கள் வரும்பாறு வச்சு அதில் வந்து நம்ம மனத்துக்கே வந்து சிவனுடைய பெருமையை சொல்லி நீ அவருடைய பெருமையை பாடணும், அதனால் திருந்திடாயோ அப்படின்னு தன் மனத்தை நோக்கி சொல்கிற மாதிரியான அவர் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவருடைய தமிழும் ஒரு நிறைய கம்போசிஷன் தமிழ்லையும் பண்ணியிருக்கார். ஆனால் அதில் ஒரு தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம் எல்லாமே ஒரு மாதிரி கலந்து, ஆனால் எதுவுமே உறுத்தாத ஒரு தமிழாகவும் அவருடைய கம்போஷன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப ரசித்தேன் இந்த சிவராத்திரியில் பல பாடல்கள் பலதை கேட்டேன். அதிலே நான் ஒரு சின்ன எலிமெண்ட், நான் அவருடைய பெர்மிஷன் எடுத்துகிட்டு ஒரு 60 செகண்ட் கிளிப்பை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன்.
டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபுல் பாடலுக்கான லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் கேளுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து அங்கும் இங்கும்ல அடுத்த வாரம் சந்திப்போம் வேற ஏதாவது ஒரு நல்ல கம்போசிஷனோட. ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய் திஸ். நம சிவாயவேயனும் மந்திரம் நீ பல கோடி ஜபித்திடாவிடில்லினும் ஜன்ம ஜன்மம் பல நூறு எடுத்து தான் பவக்கடல் தாண்ட வேண்டும் எனவே திருந்திடாயோ. சதுர்மறைகள் வாழ்த்திடும் பிரம்மனும் க்ஷீரபயோதிதனில் சயிக்கும் ஸ்ரீசனும் போற்றும் பஞ்சாட்சரமே உனதல் தரங்க தீபமாம் ஜோதியாகும் அதனால் திருந்திடாயோ.